ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மியூசிக் யூனிவர்சிட்டி மியூசிக் காலேஜுக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஓகே, நிறைய பேருக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிப்பு படிக்கணும், நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட் ஓம் மண்டியில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ட் இன்ஸ்டியூஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இல்லை நிறைய உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கடைசியாக இருக்க பாருங்கள் ஸ்கூல்ஸ்னு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட இசைப்பள்ளிக்கான மாணவர் சேர்க்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் தனியாக வந்து போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க. ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்துறீங்க. ஸோ உங்களுக்கான நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சிட்டிஸ் பார்க்க போகிறோம், காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சிட்டியில் எந்த மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எல்லாமே நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே வந்து அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ரெகுலர் கோர்ஸ் வந்து பார்த்தா 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாதஸ்வரம் கொடுத்துருக்காங்க, வீணா, வயலின் எல்லாமே வந்து எம்ஏக்கான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பரதநாட்டியம், பெயிண்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்ஏ எம்எஃப்ஏக்கான கோர்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து மொத்தம் 3 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் கோர்ஸ் உங்களுக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எம்ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பரதநாட்டியம் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் பிஹெச்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஃபில் இருக்குது, பிஹெச்டி இருக்குது, எம்ஏ இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து பார்த்தா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பிஏ பிஎஸ்ஆர் நீங்கள் காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டியை பொறுத்திருக்கும் எம்ஏ எம்ஃபில் எம்ஃபில் அந்த பிஹெச்டி இந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து உங்களுக்கான காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸோட. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா கவர்மெண்ட் எய்டட் காலேஜுங்க இருக்குது, கவர்மெண்ட் காலேஜுங்க இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா தெளிவாக உங்களுக்கு வந்து இதே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அகைன் நம்ம செகண்டில் அதே ஆப்ஷன்ஸும் போயிடுங்க. இதில் போயிட்டு காலேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலேஜை பொறுத்திருக்கோம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மியூசிக் காலேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, மியூசிக் காலேஜை பொறுத்திருக்கோம் உங்களுக்கு 5 இடத்துல கொடுத்துருக்காங்க. சென்னை இருக்குது, மதுரை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, திருவாயாறு இருக்குது, அதுக்கப்புறம் ஈவினிங் மியூசிக் காலேஜ் சென்டர் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி எந்தெந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்னை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையை பொறுத்திருக்கும் எந்த மாதிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வீணா, வயலின், ஃப்ளூட், நாதஸ்வரம், தவில், மிருதங்கம் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்களோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 21 வயசு உள்ளவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா டிப்ளமோ கோர்ஸுக்கான கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்ட் டிப்ளமோ கோர்சஸ் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிள், என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டிப்ளமோ கோர்ஸ் 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் ஆகணும்னா இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணிக்கிற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. வித்து வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது வந்து பார்த்தா டிகிரி கோர்சஸ் முடிச்சிருக்கணும் மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி யூஜி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஜி கோர்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் 3 இயர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா சேம் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வீணா, வயலின், பரதநாட்டியம் இந்த மாதிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்திருக்கும் 17 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஈவினிங் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவினிங் காலேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எலிஜிபிலிட்டி கேரியா பொறுத்திருக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், டிகிரிக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் முன்னாடியே வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான காலேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
10 அல்லது 4 மணி வரைக்கும் உங்களுக்கான காலேஜ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான உதவித்தொகை வந்து வழங்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர் மந்த்துக்கு வந்து 500 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 70% மேலே அட்டண்டன்ஸ் இருக்கிறவங்க 500 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ லேப்டாப் வந்து பார்த்தா கவர்மெண்ட் மூலமாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 விதமான சலுகைகள் உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா மியூசிக் காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அகைன் நம்ம காலேஜில் போயிட்டு செகண்டாக இருக்க பாருங்கள், ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் சென்னை, கும்பகோணம் ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு காலேஜாக செலக்ட் பண்ணி என்னென்ன கோர்ஸ் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபைன் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் கோர்ஸே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் கோர்ஸும் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தா 2 இயர்ஸ் கோர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்னன்றதை நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. பெயிண்டிங் வந்து பார்த்தா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் அது பிஎஃப்ஏ கொடுத்துருக்காங்க, எம்எஃப்ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேச்சுலருக்கு பார்த்தோன்னா போஸ்ட் கிராஜுவேட் இந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்கல்ச்சர் கொடுத்துருக்காங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் டிசைன் செராமிக் கொடுத்துருக்காங்க, ப்ரிண்ட் மேக்கிங் இந்தமாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஜிக்கு என்ன அட்மிஷன் ப்ராசஸ், பிஜிக்கு என்ன அட்மிஷன் ப்ராசஸ், இந்தமாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, உங்களுக்கான ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஆகுது, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது என்னென்ன கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரியான சலுகைகள் வழங்குறாங்க, எந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அகை நீங்கள் காலேஜில் போயிட்டு 3வதாக இருக்க பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ச்சர்ஸ் மகாபலிபுரம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்தா மகாபலிபுரத்தில் இந்த கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு வந்துருக்கு. முழுக்க முழுக்க ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ச்சர் எப்படி தயாரிக்கிறது அதுக்கான ஒரு கோர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, பிடெக் வந்து கொடுத்துருக்காங்க. பிடெக்கில் வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பிஎஃப்ஏயில் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஸ்கல்ச்சர் இருக்குது, மெட்டல் ஸ்கல்ச்சர் இருக்குது, வுட் ஸ்கல்ச்சர் இருக்குது, இந்தமாதிரி வந்து பார்த்தா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இந்தமாதிரி நீங்கள் நிறையா வந்து உங்களுக்கு இந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாமே செய்யணும் ஆசை தான். இந்தமாதிரி ஒரு கோர்ஸை படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. சீட்ஸ் வந்து பார்த்தா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே அப்ளை பண்ணி ஸோ அட்மிஷன் வந்து வாங்க பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கான அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்ன அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆர்ட் மெட்டீரியல் அவங்களையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில உதவித்தொகை உங்களுக்கு வந்து கொண்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா மொத்த காலேஜ் பற்றி பார்த்தாச்சு. அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தா ஸோ ஒரு சில காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கலை காவேரி காலேஜஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தா நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஷியல் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறதால் நீங்கள் படிக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு இருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ மியூசிக் காலேஜ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பற்றி பார்த்தாச்சு. மகாபலிபுரத்தில் ஆர்கிடெக்சர் ஸ்கல்ச்சர் பற்றி பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இந்த காலேஜஸ்க்கு எல்லாமே தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு ஃப்ளாஷ் நியூஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் அட்மிஷன் அப்ளிகேஷன்னு ஸோ 3 காலேஜுக்குமான ஆன்லைன் அப்ளிகேஷன் அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படி இல்லை ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு மியூசிக் காலேஜுக்கான அப்ளிகேஷன் வேணுமா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கான அப்ளிகேஷன் வேணால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து ஃப்ளாஷ் நியூஸில் வந்து ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சருக்கான அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 3க்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எதை தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான அட்மிஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் இருக்க பாருங்கள் காலேஜ் அப்ளிகேஷன், மியூசிக் காலேஜ் அட்மிஷன் வந்து அப்ளிகேஷன் இதுதான். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, சென்னையா, கோயம்புத்தூரா, மதுரையா, திருவையாறான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கோர்சஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், டிப்ளமோ கோர்ஸஸா, டிகிரி கோர்ஸஸா, ஈவினிங் மியூசிக் காலேஜ் சென்டரான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அது கீழே எந்த மாதிரியான கோர்சஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், 1 இயர் டிப்ளமோ கோர்ஸா, 2 இயர் போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கோர்சஸ்ன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் நேமில் போய்ட்டு உங்கள் நேம் கொடுத்துட்டு இனிஷியலை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ பொறுத்திருக்கும் 50 KB இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேரண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், செலக்ட் போட்டுட்டு
பேரண்ட்டாக கார்டியன் கேட்டிருக்காங்க, பேரண்ட் சைட் பண்ணிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்ன, ஃபாதரோட இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ளட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, உங்கள் ப்ளட் குரூப் எதுவோ அதை நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேலாக ஃபீமேலான்ற மாதிரி உங்களுக்கான ஜெண்டரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது ஏஜ் ப்ரூஃப்கான ஒரு ப்ரூஃப் வச்சாலும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லை டிசி வைக்கலாம், இல்லை டென்த்து மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க. மூணுத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, ஒரு MB இருக்காம நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து குடியுரிமை கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியன்னா இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போய் நீங்கள் தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டனா மாரி உங்களுக்கான ரிலீஜன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி வந்து கேட்டிருப்பாங்க, இதில் போய் நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சிஎஸ்டின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு கம்யூனிட்டி சர்டிட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும், அதுவும் ஒரு MB உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான விண்ணப்பிக்க, ஸோ நீங்கள் தகுதியானு கேட்டிருக்காங்க, ஸோ தகுதியானலாம் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து அதுக்கான கீழே வருது பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட்ல எவ்வளோ பர்சனாக இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மேன் இந்தமாரி கொடுத்துருக்காங்க, அதுவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் டென்த்து படிச்சிங்களா டுவெல்த்தான்றது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டிசி கேட்டிருக்காங்க பாருங்கள், டிசியோட ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது, ஸோ ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு MBக்குள்ளே இருக்காமல் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து பார்த்தா டிசி வந்து கேட்டிருக்காங்க, திரும்பவும் வந்து பார்த்தா ஸோ உங்களுக்கான பேக் பேஜ் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்லோட் பண்ணணும், அதுக்கடுத்து உங்களுக்கான பேக் பேஜ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்ஷீட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸோ மார்க்ஷீட்டு இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா மார்க்ஷீட் இருந்தால் நீங்கள் ரெண்டு தடவை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் கர்நாடக இசையில் ஏதாவது தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துக்கோங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, அதுக்கடுத்து மதர் டங் கேட்டிருக்காங்க, உங்கள் மதர் டங் எதுவும் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தா பேச தெரியும் எழுத தெரியும்னு கேட்டிருக்காங்க, எந்தெந்த லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதரோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் என்னவோ அந்த ஆனுவல் இன்கம் வந்து கொடுத்துட்டு அதுக்கான கம்யூனிட்டி சீட் சாரி இன்கம் ஸ்லிப் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்கம் ஸ்லிப் வாங்கி வச்சு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் வந்து பார்த்தா பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வில்லேஜ் நேம் தலக நேம், ஸோ ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் அதேமாரி கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் சேம் அஸ் கொடுத்தா போதும், அந்த அட்ரஸ் வந்து அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபாதருடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபாதர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்கட்டாலே வந்து விட்டுறலாம். ஓகே, அதுக்கடுத்து அதேமாரி ஆதார் கார்டான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறதா தான், ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும், இதுக்கு விண்ணப்ப கட்டம் உங்களுக்கு 10 ரூபா வந்து கட்டுற மாரி இருக்கும், தோருக்கு பாருங்கள் இதுக்கு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா ஸோ டேரெக்டாக போய்ட்டு டிடி எடுத்தும் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசிப்டை நீங்கள் வந்து பார்த்தோம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அப்லோட் வந்து பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ சலான் நம்பர் இல்லை ட்ரான்சாக்ஷன் நம்பர் ரெண்டுத்தையும் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு எந்த டேட்டில் வந்து பேமெண்ட் பண்ணிங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாரி இருக்கும். அதேமாரி நீங்கள் சலான் கட்டினதுக்கான ஆதாரத்தை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணணும். ஓகே, அதேமாரி நீங்கள் எந்த பேங்க்லேருந்து அப்லோட் பண்ணிங்க, அதாவது இதில் போய்ட்டு ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் கிடையாது, உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எதுக்காகனா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி மந்த்லி, அதை டேரெக்டாக அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க, அதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை போய்ட்டு அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எந்த பேங்க்கோ அந்த பேங்க் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தவங்களுடைய பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க, எம்ஐசிஆர் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தவங்களுடைய பேங்க் புக்கிலே இருக்கும், அப்படி தெரியல நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணவே உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும், 500 KB நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் லொகேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கூட என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்து சப்மிட் வந்து ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் அவங்களை வந்து செலக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ மொபைல் அடிக்கடி நீங்கள் அப்டேட்டே வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தா மியூசிக் காலேஜுக்கான அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செகண்டாக வந்து பார்த்தா ஃபைன் ஆர்ட்ஸுக்கான அட்மிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதான் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன். இதில் போய்ட்டு நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ண போகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு
அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா சென்னையா கும்பகோணமானு கேட்டிருக்காங்க, லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா எந்த மாதிரி டிகிரி, யூஜி டிகிரியா பிஜிடியான்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்ளை பண்ண போலோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. நிறைய கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கான கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க, எவ்வளோ யார் அதிகபட்சமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதேமாதிரி தான் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதேமாதிரி தான் நீங்கள் இதுக்கும் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது செகண்ட் முடிஞ்சு அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்தா, ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் கார்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இதுனா மகாபலிபுரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 இயர்ஸ் டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்கோங்க. அதில் எந்த மாதிரியான கோர்சஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஃப்ஏவா பிஎஃப்ஏவான்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதே எப்படி செலக்ட் பண்ணால் சேம் இதே தான், உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் எழுதுவாங்க, அதில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உங்களுக்கான சீட் வந்து கிடைக்கும். ஓகே. இதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கான மார்க்கை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர இதெல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதேமாதிரி தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இதை இதுக்கு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து சொல்லிச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.